ஜேம்ஸ் கன்ஸ் ஸ்டீல்ஸ். இந்த புக்கை எழுதினவர் வந்து ஜாரட் டைமண்ட். இந்த புக்கு வந்து ஒரு கேள்வியை முன்வச்சு அந்த கேள்விக்கான பதிலை தேடி இந்த புக்கு விரியுது. அதுக்கான ஆன்சரோட இந்த புக்கு முடியுது. ஒரு கேள்வியோடு தொடங்கி அதுக்கான பதிலுக்காக தான் இந்த புத்தகமே. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜாரட் டைமண்ட் அவர்கிட்ட, அவர் வந்து ஒரு அமெரிக்கன், அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு நியூ கேனாவை சார்ந்த அவரோட ஃப்ரெண்டு, அவர் பேர் யாலி. அந்த யாலி வந்து ஒரு ட்ரைப், நியூ கேனாவோட ஒரு ட்ரைபு. ஜாரட் டைமண்ட்டை கேட்குறாரு, எப்படி நீங்கள் மட்டும் வந்து, அதாவது அமெரிக்கன்ஸ், அதாவது யூரோப்பியன்ஸ், நீங்கள் மட்டும் எப்படி வந்து உலகத்தை வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி செய்கிறீங்க, அதாவது எல்லா நாட்டோட அதிகாரத்தையும் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கீங்க, அந்த அதிகாரம் எங்கள்கிட்ட ஏன் இல்லை, நீங்கள் ஏன் மற்ற நாடுகளை காலனி பண்ணீங்க, நாங்கள் ஏன் அங்கே வந்து காலனி பண்ணல, அதாவது யூரோப்பிலேருந்து நீங்கள் போய் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் காலனி நாடுகளாக மாற்றுனீங்க, அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்தோ இல்லை நியூ கினாவிலேருந்தோ இல்லை சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் இருக்க ரெட் இண்டியன்ஸோ இவங்களாம் ஏன் வந்து போர் கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு யூரோப்பையோ ஏசியாவையோ வந்து கைப்பற்றல, ஏன் ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது, இதுதாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தாங்க இந்த புத்தகமே. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, பொதுவாக இப்போ ஏன் வந்து சிலர் மட்டும் வந்து அதிகமான அவார்டு வாங்குகிறாங்க, ஏன் சிலர் மட்டும் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து ஒரு பிறப்புலையே வந்து ஒரு தகுதியை வச்சு தான் பேசுவாங்க, ஓகேவா, சுப்பீரியர் இன்ஃபீரியர் மாதிரி பேசுவாங்க, ஒரு ரேசிசம் மாதிரி, ஒரு பிறப்பால் வந்த தகுதி, அவங்க பிறப்புலேயே அவங்களுக்கு அப்படி, அதனால தான் அவங்க வந்து மேலே இருக்காங்க, இவங்க வந்து கீழே இருக்காங்க அப்படின்னு தான் பொதுவாக எல்லா பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பதிலை அவர் வந்து தவிடுபடி ஆக்குறார் இந்த புத்தகத்தில். உலகத்தில் எல்லா மக்களுமே ஈக்குவலான டேலண்டானவங்க தான், ஆனால் சூழ்நிலை அவங்களோட என்விரான்மெண்ட் இது தான் மாற்றுது அவங்கள, அதுதான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 13,000 வருஷத்துக்கு முன்னோக்கி பார்க்கும்போது எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரு வேட்டையாடிகளாக தான் இருந்தோம், அன்றைக்கி வந்து நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் இல்லை, ஓகேவா. இப்போ இந்த ஜாரட் டைமண்ட் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ வந்து இந்தியாவே வச்சுக்கோமே, இப்போ இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து பிடித்தாங்க இல்லையா, இப்போ அதுக்கு முன்னாடி இந்தியாங்காரங்க இன்னொரு ஊரை போய் போர் பண்ணி பிடிச்சிருக்கலாம் இல்லையா, அது நம்ம இந்தியாவுக்குள்ளாரே கூட இருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது தீவுகளாக கூட இருக்கலாம், ஓகேவா. அப்போ ஏன் வந்து இந்தியாக்காரங்க போய் வந்து அந்த மாதிரி போர் பண்ணாங்க, இப்போ சைனீஸ் வந்து இன்னொரு இடத்த ஆக்குபை பண்ணியிருப்பாங்கள்ல, முன்னாடி காலகட்டத்தில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஆப்பிரிக்காலேயும் ஒரு சமூகம் ஒரு 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 இன மக்கள் வந்து மற்ற இன மக்களை வந்து டாமினேட் பண்ணி பெரிய பேராகவும் மாறியிருக்காங்க, இப்படி ஓல்டு ஃபுல்லாக. இப்போ வந்து அதே மாதிரி ஏசியாவில் வந்து செங்கிஸ்கான், அப்போ ஏன் செங்கிஸ்கான் போய் வந்து மற்றவங்கள வந்து ஆக்குபை பண்ண முடிஞ்சிச்சு, அந்த கேள்வி இப்போ அவர் கேட்குறாரு நம்மகிட்ட. இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, இது இந்த கேள்விக்கான பதில் எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 13,000 வருஷம் பின்னாடி போயிடுறாரு. அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு நாடோடி மக்களாக இருந்தோம், அந்த காலத்தில் வந்து தூய பெரிய சமூகங்கள் சின்ன சமூகங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நாடோடிங்க, எல்லாருமே வந்து காட்டுவாசிங்க, ஓகேங்களா. இப்படி இருக்கும்போது இப்போ அங்கேருந்து தாங்க கதையை ஆரம்பிக்குது. அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏசியாவில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்ட்டு அவர் தோண்டும் போது அவர் ஒரு விஷயத்துலேருந்து வராருங்க, எந்த சமூகங்கள் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து கையில் வச்சுருக்கோ அதுதான் அதோட கை தான் டாமினேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படின்னா என்ன, ஏன்ப்பா ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடி, 8,000 11,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதல் முதல்ல அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிச்சோம், விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாடோடிகளாக, ஹண்டர் கேதரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வேட்டையாடி சமூகமாக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம். ஒரு இடத்துல தங்கி ஒரு வில்லேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே நமக்கு தேவைப்பட்டுச்சு. சரி, இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான பதிலுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன் அவர் பண்ண என்னென்னா, ஒரு சமூகம் வந்து இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்கோம்னு வச்சிங்களேன், ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான், அதாவது வந்து உணவு உற்பத்தி, நம்ம வந்து உணவு உற்பத்தியில் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் சரிங்களா மற்ற ப்ரொஃபஷ்னல்களை நம்மளால் வாழ வைக்க முடியும் அப்படின்றாரு. எப்படின்னா, இப்போ ஹண்டர் கேதரர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுமே உணவு தேடுறதுக்காகவே அவங்களோட டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். தினசரி அவங்கவுங்களோட உணவை அவங்கவுங்க தான் தேடி ஆகணும். ஸோ அதனால் எல்லாத்தோட திறமையுமே அந்த உணவு தேடுறதுலேயே முடிஞ்சு போயிடுச்சு. இதுவே அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பண்ண சமூகங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஃபுட் ப்ரொடக்ஷனை கையில் எடுத்த சமூகங்கள், அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு உற்பத்தி அதிகமாகும் போது பாப்புலேஷனும் அதிகமாகுது. ஓகேவா, பாப்புலேஷன் அதிகமாகும் போது ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வேறு ப்ரொஃபஷ்னலில் உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கார்பெண்டராகவோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வெவ்வேறு தொழில்கள் வளர ஆரம்பிக்குது. ஓகேவா, அதே மாதிரி டெக்னாலஜியும் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. அந்த இப்போ ஒரு கார்பெண்டர்னு எடுத்துக்கோமே, இப்போ அவங்களுக்கான உணவை வந்து விவசாயி வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். இதே ஹண்டர் கேதரில் அப்படி இல்லை, கார்பெண்டராக இருந்தாலும் அவங்களே தானே அவங்களே உற்பத்தி பண்ணி ஆகணும்ல, அப்போ அந்த அவங்களுக்கு நேரம் வந்து கிடைக்காது. ஆனால் இங்கே அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில் வந்து அந்த நேரம் கிடைக்கும். ஓகேவா, அப்படி உணவு சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளால் ஒரு ஆர்மியை நம்மளால் உருவாக்க முடியுது, அவங்களுக்கு நம்மளால் ஃபீட் பண்ண முடியுது. இப்படி வெவ்வேறு வகையான இவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ண முடியுது. இப்போது இங்கே தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு 100 பேராக இருக்கும் போதோ ஒரு 50 பேராக இருக்கும் போதோ நமக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு எண்ணிக்கை அதிகமாகும் போது, ஒரு 1,000, 2,000, 10,000 அப்படி அதிகமாகும் போது உள்ளுக்குள்ளாரே நம்ம அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா, இப்போ அதை வந்து ரெகுலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற மக்கள்லேயே பவரான ஒருத்தவனை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தாகணும், அவன் சொல்கிறத கேட்டாகணும். அப்படி ஒரு சூழல் உருவாகுது. எல்லாத்த இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனை தண்டிக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணுங்க, அதாவது எல்லாத்த விட பவராக அவன் தான் சூப்பர் பவர், அவன் தான் பவரானவன் அப்படின்னு ஒரு ஒரு தலைமை தேவைப்படுது இல்லையா. அந்த பலத்தையோ இல்லை அந்த கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கோ ஒரு தலைமை தேவைப்படுது இல்லையா. அந்த இடத்துல தான் கிங்கு மன்னன் ஒருத்தன் உருவாகிறான். ஓகேங்களா, ஒரு அரசன் உருவாகிறான். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசன் வந்து இப்படி தான் வந்து அரசமைப்பு உருவாகுதுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல ஒரு இப்போ இரிகேஷன் இருக்குது, என்னென்னா ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றை வந்து தண்ணியை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா தானே இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்க முடியும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேமை கட்டணும், இல்லை கால்வாய் வெட்டணும், இப்போ அதுக்கெலாம் வந்து ஆள் தேவைப்படும்ல, அதுக்கு தான் மக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது அதிகமான மக்கள் ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரியான இரிகேஷன் இந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்க. அப்படி பண்ணுறதுனால மறுபடியும் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் மக்கள் அதிகமாகறாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இப்போது இந்த இடத்துல இந்த உணவை வந்து பங்கிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது ஒரு குறைஞ்ச உணவுக்கு கூட அந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு மாபெரும் ஒரு கட்டட வேலையை வந்து அவங்க செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நியாயத்தை கற்பிச்சாகணும்ல. ஓகேவா, அதே மாதிரி வந்து இவன் தான் வந்து பரம்பரை பரம்பரையாக மண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட மக்களை வந்து நம்ம நம்ப வைக்கணும்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வலியுறுத்தணும்ல, அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ரிலீஜன் ஒன்று வேலை பார்க்குது. ஓகேங்களா, இவன் தான் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவன், இவனுக்கு தான் அந்த அதிகாரம், இவனை நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி இதனால் என்ன ஆகுது, தொடர்ச்சியாக அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆளுங்க அதிகமாகறாங்க. ஒரு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணாத நான் ஃபுட் ப்ரொடியூஸ்டு செக்டார்ஸ் உருவாகுது, அதனால் இவங்க இவங்கள்டருந்து வாங்குகிறாங்க. இந்த இடத்துல ஒரு எக்கனாமி உருவாகுது. ஓகேங்களா, சரி இப்போது இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுற ஒரு சொசைட்டினால்
ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டை உருவாக்கிக்க முடியும், ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை உருவாக்கிக்க முடியும், டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துக்க முடியும். அப்படி வளர்கிற சமூகம் ஹண்டர் கேதரர்ஸ், அதாவது வந்து அப்பயும் வேட்டையாடிகளாகவே இருக்காங்க பார்த்தியா, அவங்கள வந்து இவங்க வந்து கைப்பற்றுவாங்க. அவங்கள அடித்து அந்த ஏரியாவை இவங்க கைப்பற்ற தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க தான் அதிகமான அளவில் வளர்ந்துட்டாங்கல்ல, அதிகமான அளவில் பாப்புலேஷன் அதிகமாக வளர்ந்துருச்சு இல்லை, இதுதான் உலகம் முழுக்க நடந்திருக்குங்க. இந்த இதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் எங்கெங்கெல்லாம் உருவானுச்சு, சைனா ஃபெர்டைல் கிரான்ஸ் ஃபெர்டைல் கிரசன்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாரு அவர். ஃபெர்டைல் கிரசன்ட்னா இன்றைக்கி இருக்கிற அந்த சிரியா அந்த ஏரியாவை ஃபுல்லாக உள்ளடக்கியான ஒரு பகுதியை சொல்கிறாரு. அதே மாதிரி சைனா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஃபுட் ப்ரொடக்ஷன் உருவாகுது. இதில் முக்கியமாக யூரேசியா, அதாவது யூரோப்பு ஏசியா, இதை ரெண்டையும் உள்ளடக்கினவங்க தான் இவ்வளோ நாளாகவே வந்து அவங்க கை தான் மீண்டும் 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 ஓங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் முன்வைக்கிறாருன்னா, நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாரு. அதில் முக்கியமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து உருவானுச்சு அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. அது ஏன் இந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் மனிதர்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் குடியே அமர்ந்தாங்க, குடியமர்ந்ததே லேட்டாக தான். அதேமாரி ஆஸ்திரேலியாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மம்மல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து அனிமல்ஸை வந்து ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேட்டில்ஸ் வேணும் இல்லையா, அது வந்து ஒரு உழவு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விலங்கு நமக்கு வேணும். நம்ம ஊரில் ஒரு மாடு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விலங்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லை. கிட்டத்தட்ட மனுஷன் அங்கே போய் லேண்ட் ஆனோடனே அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மம்மல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஓகேங்களா, ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று வந்து கிளைமேட்டிக்காகவே அது வந்து ரொம்ப வளமாக இல்லை, உள்ளன எல்லாமே டெசர்ட்டு தான், ஓரத்தில் அந்த ஈஸ்ட் பக்கம்தான் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படின்னு அதை சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், அதேமாரி அமெரிக்காவில் ஏன் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இதாகலை, இல்லை அவங்க ஏன் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எம்பையரை வந்து இது பண்ணலை அப்படின்னா, அவங்களே லேட்டாக தான் அந்த இடத்துக்கே போய் சேர்ந்தாங்க மக்கள், ஆனால் அதுக்காக அவர் வந்து வராரு. அதேமாதிரி ஏன் ஆப்பிரிக்காவில் வந்து அவங்க வந்து டாமினன்ட் ஆகலை அப்படின்னா, அதுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த லேண்டோட ஃபார்ம் அதை சொல்கிறார். அது ஆக்சுவலாக எனக்கு புது விஷயம், இதை நான் வந்து புதுசாக இங்கே தான் இந்த புத்தகத்தில் தான் நான் படித்தேன். ஏசியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், அதாவது ஏசியாவும் யூரோப்பும் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், ஹரிசான்டலாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா இதெல்லாமே ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இது கூட ஒரு ட்ராபேக் தான் அப்படின்றாரு. ஏன்னா இப்போ இதெல்லாம் என்னப்பா ட்ராபேக் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அதான் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஹரிசான்டலாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டெக்னாலஜினாலும் சரி, இல்லை ஒரு டொமஸ்டிகேட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஒரு செடியை நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறோம் சரிங்களா. ஏன்னா ஒயில்டு பிளான்ஸ் வேறு, இந்த மாதிரி டொமஸ்டிகேட்டட் பிளான்ஸ் வேறு, அது வந்து சில மாறுபாடுக்கு உள்பட்டு அது வந்து மாறும். அந்த மாதிரி டொமஸ்டிகேட் பண்ண செடிங்க வேறு. இப்போ நம்ம கடலையே இருக்குன்னா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற கடலையும் காட்டில் அதாவது மலைகளில் விளையிற கடலையும் வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா. இது வந்து நமக்காகவே மாறி இருக்கு, நமக்காகவே சில அதுக்கு அது அந்த அதோடய ஃப்யூச்சர்ஸ் சில விஷயங்கள் மாறி இருக்கு சரிங்களா. அதனால் ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து வைல்டு பிளான்ட் வந்து கொஞ்சம் சின்னதாகவும், இதே வந்து டொமஸ்டிகேட்டட் பிளான்ட் வந்து பருப்புனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதனால் அது வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்குது. விவசாயம் பண்ணால் தான் அது ஃப்யூச்சர்லேயே அது வாழும், அந்த மாதிரி தான் விவசாயத்துக்காக அது தன்னை ஒரு மாதிரி, இனிமேல் விவசாயம் பண்ணால் தான் அது வாழும் அப்படின்ற சூழலுக்கு அது மாறிடுச்சு. ஓகேவா, இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டொமஸ்டிகேட்டட் பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த 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 கிளைமேட் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஹரிசான்டலாக இருந்துச்சுன்னா கிளைமேட்டிக்கலாக ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஓகேவா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஊர் இருக்குன்னா, நம்ம ஊருக்கு ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம கிளைமேட்டிக்கலாக இருக்காது. அதே நமக்கு வெர்டிக்கலாக, அதாவது நம்ம டெல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு வந்து நமக்கும் டெல்லிக்கும் ரொம்ப கிளைமேட் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாக போக போக உங்களுக்கு கிளைமேட்டிக் வித்தியாசம் இருக்கும். அதனால் இங்கே டொமஸ்டிகேட் பண்ண ஒரு பிளான்ட்டை அங்கே கொண்டு போய் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. ஒரு டெக்னாலஜி அங்கே வேறு மாதிரி இருக்கணும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இந்த மாதிரி ஹரிசான்டலாக இருக்கும்போது ஈஸி. இப்படி தான் அவர் சொல்ல வராரு. ஏசியாவில் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அது மொத்த ஏசியாவுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஆப்பிரிக்காவிலையோ இல்லை அமெரிக்காலேயோ நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வந்து மொத்த காண்டினெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது, அதில் நிறைய ஹர்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இதுக்கு அடுத்து தான் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச ஒரு விஷயமே அப்படின்னா, ஆஸ்திரேலியன்ஸ்
அவங்கள பற்றி நிறையா பேசியிருக்காரு இந்த புக்கில். என்ன சொல்ல போனால் நம்மளுக்கே தெரியல, இந்த ஃபிலிப்பைன்ஸு, இந்த மலேசியா, இந்த ஏரியா ஏரியா பூராமே ஒரே மாதிரியே மக்கள் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்க மாதிரி இவங்கெல்லாம் எப்படிப்பா ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு பதில் சொல்லார் இவர். என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இவங்க தாங்க உலகத்திலே மிகப்பெரிய கடலோடிங்க. கடலோடிங்கன்னா இவங்க தான், மாஸ் கடலோடிங்க. ஒரு சின்னூண்டு கப்பலை வச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. என்னங்க கொலம்பஸ்லாம் இவங்க ட்ராவல் பண்ண ரேஞ்சுக்கு அவங்கெல்லாம் எவனுமே ட்ராவலே பண்ணலைங்க என்ன வரைக்கும் கடலில். ஒரு சின்னூண்டு கப்பலை வச்சுக்கிட்டு எத்தனை தீவு எங்கெங்கே இருக்குது, தாய்வான் எங்கே இருக்குது, மடகாஸ்கர் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு இதை பற்றி இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஆஸ்ட்ரோனேசியன்ஸை பற்றி தோணுது. அவங்களோட கதை சூப்பராக எழுதியிருக்காரு. அவங்க வந்து சவுத் சைனாவில் இருக்காங்க. சைனா முன்னாடியே ஒரு ஹாட்ஸ்பாட்டுங்க. அங்கே வந்து முன்னாடி இருந்தே விவசாயங்கள் உற்பத்தி ஆகி பொருள்லாம் அவங்க வந்து முன்னாடியே சிவிலைஸ்டு ஒரு இது. அங்கேருந்து கப்பல்லாம் இது பண்ணி அங்கேருந்து இவங்க வந்து கிளம்பியிருக்காங்க. ஆஸ்ட்ரோனேசியன்ஸ் அங்கேருந்து கிளம்புனவங்க தாய்வானுக்கு போயிருக்காங்க. தாய்வானுக்கும் ஆஸ்ட்ரோனேசியாவுக்கும் இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்திருக்காங்க. அங்கேருந்து அடுத்ததாக வந்து மலேசியா, வியட்நாமு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் நியூ கெய்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த பாலேசியான்னு சொல்லுவாங்கள்ல குட்டி குட்டி தீவுகள், நியூசிலாந்து, இந்த குட்டி குட்டி தீவுகள் இது எல்லாமே, அதுக்கப்புறம் அங்கேருந்து மடகாஸ்கரு. எத்தனை எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, இது நீங்கள் மேப்பில் பார்க்கும் போதே இவ்வளோ பெருசாக தெரியும். அப்புறம் ஈஸ்டர் ஐலாண்ட்லாம் எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் ஐலாண்டு. இவ்வளோ ஒரு 2000-4000 கிலோமீட்டர்லாம் வெறும் கப்பலை வச்சுக்கிட்டு எப்படித்தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்களோ தெரில. உணவு பொருட்கள்லாம் எவ்வளோ வச்சுக்கிட்டு அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ்ட்ரோனேசியன்ஸ் கதை, அதுக்கடுத்து தான் வந்து ஆஸ்திரேலியன்ஸோட கதை, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்காவை பற்றியான கதை. இன்ன வரைக்கும் நான் டீப்பாக ஆஃப்ரிக்காவோட கதையை நான் படித்ததே இல்லை. ஆஃப்ரிக்காவோட கதையை பற்றி அவர் பேசும்போது, முன்னாடி இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல ஆஃப்ரிக்காவில், முன்னாடி வந்து ஃபுல்லாக பிளாக் பீப்புள்ஸ் இல்லையாமா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு மோர் தென் ஆஃபே வந்து கொய்சான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க, பைகமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேண்டு, மூணு கூட்டம் வந்திருக்காங்க. பேண்டு பீப்புள்ஸ் தான் வந்து பிளாக் பீப்புள்ஸ். கொய்சான்றவங்க கொஞ்சம் வெள்ளை கலர் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி மாநிறமாக இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்புறம் இந்த பைகமி அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கொய்சான்ஸாக ரொம்ப பரவி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேட்டையாடி சமூகமாக இருந்திருக்காங்க. இந்த பேண்டூன்றவங்க நைஜீரியாவிலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து மெல்ல 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 அவங்களும் வந்து அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிருக்கு, ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாகிருக்கு. அங்கேருந்து மெல்ல 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 அப்படியே கீழே வந்து இந்த கொய்சான்ஸை பைகமியெல்லாம் அடித்து நவுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ கொய்சான்ஸ் வந்து நமீபியா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆப்பிரிக்கா வந்து டாமினட் ஃபோர்ஸாக மாறலை அப்படின்றதுக்கு அவர் காரணம் நிறைய சொல்கிறாரு. அது வந்து வெர்டிகல் ஆக்சிஸ்ஸு, அடுத்தது வந்து மிகப்பெரிய உணவு இது மம்மல்ஸு, நிறைய அளவில் மம்மல்ஸ் அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணல. ரெண்டாவது வந்து ஆப்பிரிக்கா வந்து ஏசியாவையும் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சஹாரன் டெசர்ட் வந்து பிரிச்சுருந்துருக்கு, அதனால் பெரிய அளவில் அவங்களால வந்து கொடுத்து வாங்க முடியலை. இந்த மாதிரியான சில காரணங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்ரிக்கான்றது அக்ரிகல்ச்சராகவே அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க, நிறைய அளவுலேயும் அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்ரிக்கா ஏசியாவோடு அவங்க வந்து கனெக்டிங்லேயே இருந்திருக்காங்க ஓரளவுக்கு. இது ஒரு விஷயமா. அடுத்தது வந்து ஜப்பானை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஜப்பானை பற்றியும் இந்தளவுக்கு ஆழமாக நான் படித்ததே இல்லை, இப்போ தான் படிக்கிறேன். அதேமாதிரி இப்போ நம்ம ஜப்பான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன நமக்கு தோணும், அந்த மக்களோட முகபாவனைகள்லாம் தோணும் ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜப்பானில் கூட இப்போ இருக்க அந்த ஜப்பானீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முன்னாடி ஜப்பான் தீவு முழுக்க இல்லையாங்க, முன்னாடி வேறு யாரோ இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஐனு பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐனு பீப்புள்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளக்காரங்க மாதிரியே இருக்காங்க. அவங்க வந்து காகாசியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த தீவு முழுக்க இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு வேட்டையாடி சமூகமாக தான் இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து முழுமையாகவே சைனா ஜப்பான் முழுமையாகவே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெளியிலையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஐனு பீப்புள்ஸ் வந்து வெளியில் அவங்களோட தாக்கம் வந்திருக்கு, அதாவது சைனா அந்த மாதிரி இடத்துலலாம். ஆனால் ஜப்பான்குள்ளார, அதாவது ஐனு பீப்புள்ஸ்குள்ளாரையே
மற்ற ஜப்பானோட சைனாவோட தாக்கம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது சைனாவில் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு, நிறைய வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு அயனு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, மெட்டல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் இவங்க உள்வாங்கிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. அந்த ஐனு பீப்புள்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்சர்வேட்டிவ்ஸாக இருந்திருக்காங்க, அதாவது வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருந்திருக்காங்க. நம்ம வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு லெசனே இதாங்க, நம்ம கூட தமிழர்களாகி நம்ம கூட இங்கே வந்து ஒரு ரிசர்வ்டாக இருந்தோம் அப்படின்னா, எந்தையுமே வந்து பக்கத்து சமூகத்திலேருந்து நம்ம உள்வாங்கிக்கல அப்படின்னா நம்மளும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடுவோம். கொடுத்து வாங்கணும், அதுதான் சிவிலைசேஷன். ஓகேங்களா, நல்ல விஷயம். பல டெக்னாலஜிகள்ஸை வந்து நம்மளும் உள்ளார எடுத்துக்கணும். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்க சமூகங்கள் ரொம்ப நாள் நிலைக்காது. அதுக்கு ஐனு பீப்புள்ஸு சரியாந்திர சான்றுதல் சான்று. அவங்கள வந்து ஜோமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்கள ஜோமன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஜோமன்ஸ் தான் முன்னாடி இருந்தவங்களாம், அவங்களோட வாரிசுகள் தான் இந்த ஐனு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோமன்ஸ் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருந்திருக்காங்க, பக்கத்துலேயே மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து அதை பற்றியான எந்த நாலேஜுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சவுத் கொரியாவிலேருந்து பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து அக்ரிகல்ச்சர் சொசைட்டியாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பானில் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்து அவங்கள்ட்ட மெட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, வாள் எல்லாமே கத்தி எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு ஐனு பீப்புள்ஸை ஒடுக்கியிருக்காங்க ஜோமன்ஸை. அவங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து நார்த்தில் இருக்க ஒரே ஒரு தீவுகளில் மட்டும்தான் அவங்க இப்போ இருக்காங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் ஒவ்வொரு கான்டினெண்ட்டை பற்றியும் தாறுமாறாக எழுதியிருக்காரு. அதேமாரி வந்து இங்கா எம்பையர் வந்து எப்படி அழிஞ்சிச்சு, அவங்க எத்தனைக்கும் பாப்புலேஷனில் லட்சக்கணக்கில் இருந்திருக்காங்க, ஆனால் இங்கேருந்து போன யூரோப்பியன்ஸ் வெறும் சில ஆயிரம் தான் இருந்திருக்காங்க. ஆனால் எப்படி வந்து இவ்வளோ பெரிய இதையும் இது பண்ணாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் அதிகமாகும், பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா டிசீஸ் அதிகமாகும், டிசீஸ் அதிகமாகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்படி பாப்புலேஷன் அதிகமாக இல்லாமல் ஐசோலேட்டடாக இருக்கவங்க, இந்த மாதிரியான பாப்புலேட்டட் கண்ட்ரிலேருந்து வந்தவங்கள்ட்ட இருக்கிற நோயினாலே செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம அந்தமானில் கூட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் வந்து சவுத் அமெரிக்கா போனப்போ இவங்க வந்து கொலை பண்ணதை விட நோய்களால் செத்தவங்க தான் ரொம்ப அதிகம். நோய்கள் தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்குபை பண்ணுறதுக்கான ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அந்த நோய்கள் எல்லாமே இந்த ஏசியாவில் பரவிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு நமக்கு. ஸோ மறைமுகமாக அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ ஒரு சில தீவுகளில் இருக்க மக்கள் ஐசோலேட்டடாகவே ரொம்ப வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம மூச்சுக்காதில் இருக்க கிருமிகள் வந்து அவங்க மேலே பட்டு அவங்க டப்பு டப்பு டப்புன்னு இறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஐசோலேட்டடாக இருக்கமோ அந்தளவுக்கு நமக்கு ஆபத்து தான் அதிகம். நம்ம தமிழ் பழமொழி ஒன்று இருக்குல்ல, ஊர் கூடி ஒன்று வாழ்வோம், கூடி வாழ்வோம் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று உண்டு இல்லை. அதான் உண்மை, கோடி நன்மை இல்லை, கோடிக்கும் கோடி நன்மை சரிங்களா. அதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் அந்த புத்தகம். ஒரே ஒரு கேள்வி, கடைசி வரைக்கும் அவர் அந்த கேள்வியை விட்டு நவுறாமல் ரொம்ப தெளிவாக பல இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாலும் ஆனால் அந்த கேள்வின்ற அந்த மைய ஆணி வேற பிடிச்சிக்கிட்டே தான் போயிருப்பார். ஒரு அருமையான புத்தகம், என் லைஃப்பில் இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் படிங்க. நன்றி, வணக்கம்.